2.0 Skin and Laser Clinic. 2.0. GT Holidays, South India's number one travel brand. அசீம் ஜெயிக்க என்ன காரணம், விக்ரமன் தோக்க என்ன காரணம், ஒவ்வொரு முறையும் வந்து நாமினேட் ஆகுறாரு, மக்கள் வந்து அவரை பாதுகாத்து திருப்பி உள்ள கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. விக்ரமன் வந்த முதல் நாள்ல இருந்து யாரையும் புண்படுத்தினது கிடையாது. ஆனா இந்த பக்கம் அசீமை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கருத்துன்னு ஒண்ணு வச்சாருன்னா அது தப்போ ரைட்டோ, வெட்டு ஒன்னு துண்டுரு. ஆரம்பத்துல இருந்தே அசீம் விக்ரமனை தாக்க ஆரம்பிச்சு. விக்ரமனை பொறுத்த வரைக்கும் அசீம் அவருக்கு போட்டியாளரா அவர் எடுத்துக்கல. அசீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆள் விக்ரம் நிச்சயமா அதுதான் காரணம். அப்போ நமக்கு ஒரு சிந்தனை ஒன்று வரும், இப்போ விக்ரமன் மாதிரி இருக்கக்கூடாதா, நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதா, அவர் செய்த தவறுனால அவரை வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து கமல் சாரும் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காரு, அப்படி எல்லா விதமான வார்னிங்கும் சகிச்சுக்கிட்டு நிச்சயமா விக்ரமன் அவர்களுக்கு அசீம் கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமா உண்டு. வெற்றிக்கு மூன்று எழுத்து, அந்த வெற்றிக்கு சொந்தக்காரரான அசீமுக்கும் மூன்று எழுத்து. என்னடா அசீமை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இன்றைய தேதியில் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக நிறைய பேரால் பேசப்படுற ஒரு மனிதர் வந்து அசீம். ஏன்னா உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பிக்பாஸ் 6 சீசனுடைய ஃபினாலி யார் ஜெயிப்பா, அசீமா விக்ரமனா சிவனா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்துலேயும் அந்த ஒரு ஆர்வத்துலேயும் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு பகுதியில் அசீம் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுருச்சு. வெற்றிங்கிறது வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிங்க, அது வந்து யார் மேலே உட்காரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம், உட்காரோம், பட் உட்காரது நிரந்தரம் கிடையாது, ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்க மேலேயும் உட்காரும். இன்றைய தேதியில் அது அசீம் மேலே உட்காந்துருக்கு. அந்த பட்டாம்பூச்சி அசீம் மேலே உட்கார்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அசீம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பட்டாம்பூச்சியை பறக்க விட்டதும் அந்த பட்டாம்பூச்சியை அசீம் மேலே உட்கார வச்சதும் மக்கள். அந்த மக்கள் அசீமை எப்படி பட்டாம்பூச்சி மேலே உட்கார்றதுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைக்குள்ள காலையிலிருந்து நாம் வந்துட்டு உள்ள அப்படியே என்ன காரணம், அசீம் ஜெயிக்க என்ன காரணம், விக்ரமன் தோக்க என்ன காரணம். விக்ரமன் தோல்வின்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக வந்து ஜெயிப்பை விக்ரமன் எட்டலை. அப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் விவாதமும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். இப்போ அசீமை பற்றி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட 14 வாரங்கள் ஒவ்வொரு முறையும் நாமினேட் செய்யப்பட்டு அழகாக வந்து பர்ஃபெக்டாக தப்பிச்சு திருப்பி உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. எப்படி அவரால் இது சாத்தியமாகுது, ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நாமினேட் ஆகிறாரு, மக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு, மக்கள் வந்து அவரை பாதுகாத்து திருப்பி உள்ளே கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அசீமுக்கான வெற்றிங்கிறது நிச்சயமாக அது அவருடைய தனிப்பட்ட வெற்றிங்கிறத தாண்டி மக்களுடைய வெற்றி. மக்கள்கிட்ட அசீம் கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சிருக்காங்க, மக்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அப்படிப்பட்ட அசீம் கிட்ட என்ன இருந்தது, விக்ரமன் கிட்டையும் அதற்கு இணையாக சற்றும் குறைவில்லாமல் விக்ரமன் கிட்டையும் இருந்தது, ஆனால் இருந்தாலும் அவரால் வெற்றியை பறிக்க முடியல, அசீம் வெற்றியை பறிச்சிட்டார் அப்படின்னா அதனுடைய காரணம் என்னவாக இருக்கும். விக்ரமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜுங்கிறது என்ன அப்படின்னா, மிக அற்புதமான மனிதர், மிக பண்பான மனிதர், மிக நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை முதல் நாளிலிருந்து இறுதி வரைக்கும் சற்றும் அதிலிருந்து விலகாமல் தன்னுடைய சொல்லும் செயலும் ஒன்று அப்படின்றத ரொம்ப அணித்தனமாக, ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், ஆனால் நிதர்சனமாக பர்ஃபெக்டாக அதை ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே வந்தார். அது விக்ரமனுடைய மிகப்பெரிய ஆளுமைக்கு ஒரு சாட்சி. விக்ரமன் வந்த முதல் நாளிலிருந்தே யாரையும் புண்படுத்தினது கிடையாது, யாரையும் கஷ்டப்படுத்தினது கிடையாது, யாரையும் மனம் நோகிற மாதிரி பேசினதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் விக்ரமன் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லும்போது அதற்கு எதிர்க்கருத்தா யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை விக்ரமன் அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய பழக்கமும் உண்டு. ஒரு சில நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த கருத்தினுடைய மனிதர்களோடு நமக்கே தெரியாத மாதிரி ஒரு சின்ன சமரசத்தை உண்டு பண்ணிப்பார். அதாவது இந்த சமரசத்தை வந்து அவர் போய் சொல்லி நீங்கள் நானும் சமரசமாக போய்க்கலாம் அப்படிங்கிற நிலை கிடையாது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிவன் ஒரு கருத்தை வைக்கிறாங்களோ, இல்லை வேற அவருக்கு யார் அந்த மாதிரியான ஒரு கருத்தை, அது அமுதவானனாக கூட இருக்கலாம், அந்த கருத்தை வைக்கும்போது ஒரு இடத்துல பகிரங்கமாக அந்த கருத்தை எதிர்க்கக்கூடிய விக்ரமன் இன்னொரு தரத்தில் வந்துட்டு சரி ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி நிதானமாக ஒதுங்கி வெளியேறிடுவார். அப்படியே இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அசீமை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கருத்துன்னு ஒன்று வச்சாருன்னா அது தப்போ ரைட்டோ, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஒரே அடி, இதுதான் என் கருத்து, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது வேணும் இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இந்த 104 நாள்லையும் ஒரு இடத்துல கூட அசீம் அதுலேருந்து விலகவே இல்லை. அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அந்த வீட்டில் ஒரு காதல் இல்லை அப்படின்னா கூட நட்பும் காதலும் ரெண்டும் வேற வேறு கிடையாது, எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டிலையும் அதிலிருந்து கொஞ்சமும் விலகாமல் இருந்த அசீம் அதனால் மக்களை கவர்ந்தாரா இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அசீமுக்கும் விக்ரமனுக்கும் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அசீம் விக்ரமனை தாக்க ஆரம்பித்தார்.
அந்த தாக்கம்ங்கிறது எப்படிப்பட்ட தாக்கம் அப்படின்னா, ஒரு இடத்துல கூட விக்ரமனை வந்து தன்னை விட உயர்வாக யாரும் நினச்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அசீம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார். எந்த இடத்துலையுமே விக்ரமன் வந்து தன்னை முந்திவிடக்கூடாது. அவருக்கு யார் முந்தினாலும் பரவாயில்ல, அமுதவாணன், ஏடிகே, மணிகண்டன், யார் முன்னாடி போனாலும் பரவாயில்ல, ஆனால் விக்ரமன் போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தி அசீம் மாதிரியான ஒரு ஆளுமைக்கு எப்படிப்பட்ட ஆளுமையாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதற்கு நம்மளோட யார் வரணும், நாம் யாரை எதிரியாக வச்சுக்கணும், நாம் யாரை போட்டியாக நினைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸிங் இருக்குது தெரியுமா, அது அசீம் மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காருங்கிறது தான் அவருடைய இந்த கேம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து தெரியுது. ஏன்னா விக்ரமனை பொறுத்த வரைக்கும் அசீம் அவருக்கு போட்டியாளராக அவர் எடுத்துக்கல, யாரோடவும் அவருக்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அசீமை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வீட்டில் ஒரு ஆளை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆள் விக்ரமன். நாம் யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு துருவத்தை அசீம் மிக தெளிவாக மிக அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது தான் அசீமனுடைய வெற்றிக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு காரணமா அப்படின்னா நிச்சயமா அதுதான் காரணம். ஏன்னா அசீம் அவர்கள் ஸ்கிரீனுக்குள்ள எந்த ஒரு இமேஜும் எனக்கு கிடையாது, நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, மனுஷன், தப்பு பண்ணுவேன், ஒரு கட்டத்தில் யாராவது பெரியவங்க வந்து தப்புன்னு சொன்னாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்பேன், எனக்குன்னு பாரபட்சம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, தவறு நான் செஞ்சிட மாட்டேன், எந்த தவறு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை அசீம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இந்த ஒரு 104 நாள் இதை ஒரு மனிதர் மெயின்டைன் பண்ணவே முடியாது, இயற்கையாகவே அது தனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு பண்பு ரொம்ப அழகாக வெளியே வரும். இந்த ஒரு பண்பு மக்களுக்கு அசீம் மேலே அதிகமான ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கோ, நிச்சயமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா விக்ரமன் அவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நான் இப்படி தான், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி காட்டின எல்லா இடங்கள்லையுமே அசீம் அவர்கள் இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் இப்படி தான்னு சொல்லி காட்டின அந்த ஒவ்வொரு தருணமும் மக்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அப்போ நமக்கு ஒரு சிந்தனை ஒன்று வரும், அப்போ வந்து நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதா, நல்லதே பண்ணக்கூடாதா, அப்போ விக்ரமன் மாதிரி இருக்கக்கூடாதா, விக்ரமன் மாதிரி நான் கருத்து சொல்லக்கூடாதா, அப்படி கிடையாது. விக்ரமன் மாதிரி நிச்சயமாக இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிந்தனை உள்ள ஒரு ஆளுமை. அதே மாதிரி அசீம் மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்னைக்கு அசீமுக்கு கிடைச்ச அந்த வெற்றி. இது எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னா, அசீம் மாதிரியான ஒரு மனிதர்கள் ஆமாம் அவருக்கு பிடிக்கல கத்திட்டாரு, ஆனால் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டார், அப்போது தப்பு செஞ்சுருக்காரு ஆனால் உடனே மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது தான் இதுலேருந்து நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு விளக்கம். இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்திலையும் அசீமுக்கும் விக்ரமனுக்குமான அந்த போட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நிறைய இடங்களில் வந்து அசீம் சொல்லியிருப்பார் அவர் வக்கீலாக இருந்து நான் ஜெயித்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு டாஸ்கில். அதே மாதிரி விக்ரமன் வந்து அந்த ஒரு விஷயத்தை நிறைய இடங்களில் சொல்லணும் அப்படின்னா கூட, எப்போ நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துச்சோ ஆட்டோமேட்டிக்காக விக்ரமனுக்கும் அந்த கலக்கம் இருந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுது. ஏன்னா சிவன் அவர்கள் 3வது இடம்னு வரும்போது சிவனுக்கு பெரிய வருத்தம்லாம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கான வீடியோ போடும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஆல்மோஸ்ட் வெற்றியாளர், நான் நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்தனோ அந்த காரணத்தில் நான் முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சிவன் அவர்கள் பதிவு பண்ணால் கூட அசீமுக்கும் விக்ரமனுக்கும் இருந்த அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது, நான் உன்னை முந்தனோ நீ என்னை முந்தனோங்கிற போட்டி நிச்சயமாக அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, அசீம் அவர்களுக்கு எதிராக அமுதவாணன் சிவன் மைனா இவங்களில் யார் இருந்தும் விக்ரமன் இல்லாமல் இருந்திருந்தா அசீம் அங்கே தோத்தா கூட அவர் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். அதே மாதிரி விக்ரமன் அவர்களுக்கு எதிராக அசீமை தவிர வேற யார் இருந்திருந்தாலும் அவர் தோத்தா அவர் பெருசாக எடுத்திருக்கவே மாட்டார். ஆனால் நிச்சயமாக விக்ரமன் அவர்களுக்கு அசீம் கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அவருக்கு ஆதரவாக பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு மிகச்சரியான உதாரணம் நமது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும். ஏன்னா அந்த வெற்றின்னு ஒன்று அசீமுக்கு அறிவித்த உடனே கமல் சார் ஃபஸ்ட்டு வந்து விக்ரமன் பக்கத்தில் தான் நின்றார், நின்றுட்டு அவரை தோல் மேலே தோல் போட்டு கையை போட்டுக்கிட்டாரு. அதற்கப்புறம் விக்ரமன் வந்துட்டு சில வார்த்தைகளை பேசி, சார் நான் இப்படி தான், எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லும்போது கமல் சார் இறுதியாக அவன் சொன்னார், இறுதியாக அறமே வெல்லும் அப்படின்னு சொன்ன அந்த இடம், பண்பாக இருக்கலாம், சாஃப்டாக பேசலாம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், மனிதர்களை மனிதர்களாக பார்க்கலாம், இது எதுவுமே அவுட்டேட்டட் கிடையாது, இது எல்லாமே மக்களின் இயல்புக்கும் மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயந்தான். அதே போல் அசீம் மாதிரி ரகடாக இருக்கலாம், அசீம் மாதிரி நினச்சதை பண்ணலாம், ஆனால் ஒரு இடத்துல தவறு அப்படின்னும் போது ஆமான்னு சொல்லி இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்டுட்டு வெளியேறுற அந்த பண்பும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது
இந்த வெற்றியின் மூலமா தெரியுது. இதை வச்சு நாம கணிக்கிறதும் பார்க்கறதும் ஒன்னே ஒன்றுதான். அசீம் மாதிரி இருக்கிறோம், விக்ரமன் மாதிரி இருக்கிறோங்கிறத தாண்டி அசீமும் வெற்றியாளர் தான், விக்ரமனும் வெற்றியாளர் தான். இரண்டு பேரும் இரண்டு துருவங்கள். இவர் ஒரு துருவத்துல, விக்ரமன் ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அசீம் அவர் ஸ்டைலுக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. இங்க எது சரி எது தவறுங்கிறத தாண்டி ஒட்டு மொத்தமா மக்கள் தன்னுடைய பட்டாம்பூச்சியை அழகாக இன்னைய தேதிக்கு அசீம் மேலே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க. இது சரி தவறு அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. ஏன்னா மக்கள் ஒரு முடிவெடுத்து ஒருத்தவர் கையில் வந்துட்டு கோப்பையை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் என்றைக்குமே வெற்றியாளர். அதற்காக கோப்பையை கொடுக்கப்படாத மனிதர்கள் யாரும் தோல்வியாளர்கள் கிடையாது, அவர்களும் வெற்றியாளர்களே. என்ன வெற்றியினுடைய சதவீதம் அப்படிங்கிறது ஒரு 1%, 2%, 3% குறையலாமே தவிர்த்து அந்த மேடையில் நின்ற இருவருமே வெற்றியாளர்கள் தான். ஆனால் இன்னைக்கு தேதியில் அந்த பட்டாம்பூச்சி அசீமின் மேல் உட்கார்ந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அசீம் சந்தித்து இந்த 14 வாரமும் வீட்டில் அத்தனை அசிங்கங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து கமல் சார் அவர்கள் அதிகபட்சமாக வந்துட்டு திட்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா அசீமை தான் சொல்லணும். ஹார்ஷாக கிடையாது. இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து அசீமுக்கு அவர் செய்த தவறுனால அவரை வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு கமல் சாரும் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. அப்படி எல்லா விதமான வார்னிங்கையும் சகிச்சுக்கிட்டு ஒரு தடவை கூட நான் வீட்டை விட்டு எகிரி வெளியில் குச்சி போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்குள்ளே வராமல் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு பொறுத்துக்கிட்டு இறுதியாக இன்னொரு 4 நாள் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்கும் போது கூட எல்லாரும் வெளியே வந்துடணும், நான் இருக்கேன் சார் அப்படின்னு அந்த சொன்ன அந்த ஒரு மன வலிமை, இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தவனை வந்து இந்த ஊரே அடிக்குது, ஆனால் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே திரையில் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தவரே இங்கே ஊரே அடிக்குது, அந்த ஊரே அடிக்கிற ஒரு மனிதர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு தன்னுடைய நிலையை வந்துட்டு விட்டு கொடுத்துடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிற அந்த ஒரு பண்பு நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு, அது எப்போவுமே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அசீம் இன்றைய தேதியில் மிகப்பெரிய வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அசீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். GT Holidays, South India's number one travel brand.